ஸ்ரீகண்ணாதாவோம் நமோ ஸ்ரீகண்ணா. உலகம் யாம் இது வாழ கருணை உடனே சுபகர்ணை தருணம் ஓம் நமோ ஸ்ரீகண்ணாதாவோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பாத்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒடுத்திட ஓங்காரம் நீங்காரம் சங்கீதம் இசைத்திட. ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒடுத்திட ஓங்காரம் நீங்காரம் சங்கீதம் இசைத்திட. வாழ்வெளியில் தோன்றும் ஒரு யானை வடிவம் அதன் வண்ணமுகம் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் திரு குழந்தை வடிவம் பால்வாடியும் பருவம் திரு குழந்தை வடிவம் பால்வாடியும் பருவம். ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரம் நீங்காரம் சங்கீதம் இசைத்திட. உபதேசம் செய்தொரு செம்மன் மணி ஆ சிவமணி உபதேசம் செய்தொரு செம்மன் மணி முருகனின் உள்ளவன் இவன் தானோ புத்தமிழ் சொன்னவனும் இவன் தானோ. சீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் சீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவி அவள் மனிதனிலே அமர்ந்தானோ முகம் மறந்தானோ நடை பயின்றானோ. ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் எதிர் ஒடுத்திட ஓங்காரம் நீங்காரம் சங்கீதம் இசைத்திட. வணங்கிடும் அடியவரை வாழ்த்திட வர மருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று வந்த வினை பந்தத்தில் வாட்டத்தை ஓட்டவரும் தேட்ட மிகும் செவிகள் இரண்டு பரம்பொருள் வதனமது அமர்ந்ததை போலவே வாழ்த்திடும் விழிகள் மூன்று கரங்களோ நான்கு கனியது கை கொண்டு காப்பவன் கரங்கள் ஐந்து உயர் கதிரேற வழிகள் என்று அவன் கமல மலர்ந்தாள்கள் உண்டு. ஒரு மணிக்கு ஒரு மணி எதிர் எதிர் ஒழித்திட ஓங்காரம் நீங்காரம் சங்கீதம் இசைத்திட. ஸ்ரீ கணநாத பிரபு திருநெல்வேலி மாநகரிலே அமைந்து இங்குள்ள மக்களுக்கெல்லாம் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்தியம்மன் திருக்கோயிலினுடைய ஆணி பெருந்திருழாவிலே இன்றைய தினம் மயிலாடுதுறை ஸ்ரீ கணநாதர் பொம்மை நாடக சபையாராகிய நாங்கள் அருணகிரிநாதர் என்ற அரியதொரு பொம்மை நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம்.
அதில் எந்தவித விக்னம் இல்லாமல் நடைபெற அருள் புரிய வேண்டும் பிரபு. அவ்வாறே அருள் புரிந்தோம். கடி கும்தல கடி கும்தல கடி கும்மா கும்தல கடி கும்தல கடி கும்தல கடி கும்மா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேன் ஐயா. நான் சாமிக்கு சேவை செய்ய சின்ன சின்ன தான் கோமாளி வந்தேன் ஐயா. நாட்டமாடி பாட்டுமாடி அழகிய சபைதனில் வந்தேன் ஐயா. நாட்டமாடி பாட்டுவாடி அழகிய சவைதனில் வந்தேன் ஐயா. நான் சாமிக்கு சேவை செய்ய கிஞ்சில் தங்கோ மாடி வந்தேன் ஐயா. சுருக்கு போட்டு சுருக்கு போட்டு காலை முடிக்கி போட்டு தொங்கலாட்டம் ஆடிக்கிட்டு வந்தேன் ஐயா. நான் சுருக்கு போட்டு காலை முடிக்கி போட்டு தொங்கலாட்டம் ஆடிக்கிட்டு வந்தேன் ஐயா. நான் மயிலாடுதுறையில் இருந்து வந்தேன் ஐயா. இந்த திருநெல்வேலி நகரிலே நின்றேன் ஐயா. தென்னெல்லையப்பர் கோவிலிலே நின்றேன் ஐயா. பாட்டமாடி பாட்டுமாடி அழகிய சவைதனில் வந்தேன் ஐயா. நான் சாமிக்கு சேவை செய்ய சின்ன தாங்கோமாடி வந்தேன் ஐயா. வந்தேன் ஐயா வந்தேன் ஐயா. சக்கரை பொங்கலை வச்சேன் திணிச்சேன் என் வயிறு கிழிஞ்சது போ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. பொம்மலாட்ட நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் அங்கங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த அரியதொரு பொம்மலாட்டத்தை கண்டுகளிக்க வருமாறு இந்த கோயில் திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் கண்டுகளிக்கணும். அதனால் எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பிரம்மாண்டமாக மேடை பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லோரும் அமர்வதற்கு இதையெல்லாம் கண்டுகளிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாரும் இதை வந்து பார்த்து ரசிக்கணும் பார்த்து ரசிக்கணும் கதைகளை தெரிஞ்சிக்கணும். அதனால் எல்லாரும் வாங்க 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 வாங்க. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் அப்படின்னு கவியோகி சித்தானந்த பாரதியார் அழகாக சொல்லியிருக்கிறார். கலைகள்லையே சிறந்தது முக்கலைகள், இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முக்கலைகள். அந்த முக்கலைகள்லையே முத முதல்ல ஆரம்பித்தது இந்த பாவை கூத்துங்கிற பொம்மலாட்ட கலை தான். இதுக்கு தமிழில் பாவை கூத்துன்னு பேர், தெலுங்கில் பொம்முழு ஆட்டம், ஆங்கிலத்தில் பப்பட் ஷோ. கலைகளுக்கெல்லாம் இதுதான் முதல் கலை. நம்ம தமிழர்கள் கலைன்னு கண்டுபிடிச்சது இந்த பொம்மலாட்டத்தை தான் கண்டுபிடிச்சாங்க முத முதல்ல. அது எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் ராணிமார்கள் அந்த புறத்தில் அவங்களுக்கு பொழுது போகாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் டிவி கிடையாது, சினிமா கிடையாது, ஏன் மின்சாரமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அரண்மனை அந்த புறத்தில் அவங்களுக்கு பொழுது போகாமல் ரொம்ப சிரமப்பட்டு ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, எங்களுக்கு பொழுது போல ஒரே போர் அடிக்குது, எங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்குக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ராஜா அமைச்சர்களோட எல்லாம் ஆலோசனை பண்ணி இது மாதிரி பொம்மைகளை தயார் பண்ண சொன்னார். பதுமைகளை தயார் பண்ண சொல்லி இதன் மூலமாக புராண கதைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா ராணிமார்கள் அந்த புறத்தில் அந்நியர்கள் யாரும் உள்ளே போக முடியாது. அதுக்காக தான் இது மாதிரி பொம்மைகளை தயார் பண்ண சொல்லி நடத்த ஆரம்பித்தாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது பொம்மை மட்டும்தான் தெரியும், ஆட்கள் யாரும் தெரிய மாட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த பொம்மலாட்டக்கலை. இதுக்கப்புறம் அதை கிராமங்களில் போய் நடத்தும்போது பொம்மைகளுக்கு பதிலாக ஆட்களே தோன்றி நடித்தாங்கண்ணா அப்படின்னு யோசனை பண்ணி ஆட்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் கூத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுவே அப்புறம் நாடகமாச்சு, இசை நாடகமாச்சு, ட்ராமாவாச்சு, சினிமா டிவி சீரியல் வரைக்கும் போய் நிற்கிது. இதுக்கெல்லாம் முதல் கலை இந்த பொம்மலாட்டம்தான். என்ன அப்படியே கோமாளி பைய வந்து இப்படியே உளர்றானே, என்ன இதெல்லாம் முதல் கலைன்னு சொல்கிறானேன்னு நினைக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு,
இந்த பொம்மை நாட்டத்தை பற்றி கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இறப்பார இல்லா என் ஈருங்கன்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. மரப்பாவைன்னு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. மனிதனாக பிறந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மரப்பாவைகள் பொம்மைகள் போயிட்டு வர்றாப்புல தான் வாழ்க்கை அமையும்னு மரப்பாவைன்னு அழகாக இதை உதாரணம் வச்சு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ அந்த கலை எவ்வளோ புகழ்பெற்றிருக்கணும் அந்த காலத்தில். அது மட்டுமல்ல, தேவாரம் திருவாசகத்தில எல்லாம் இருக்கு, ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஏன் நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு கூட சொல்லியிருக்காரு, சூத்திர பாவை நிலை ஏற்ற விழுமுன் சூழ்ச்ச கேட்டனை பாருடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஏங்க, வேத காலத்துக்கே போங்களேன். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன பேரு? கபட நாடக சூத்திரதாரின்னு பேரு. சூத்திரதாரின்னா என்ன அர்த்தம்? ஆட்டி வைக்கிறவர்னு அர்த்தம். அந்த பகவான் நல்ல பேர் காந்திமதியமாக நம்மளை ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க, நாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் என்ன இங்கே ஒருத்தர் ஆட்டுறாரு, அவர் அங்கே விட்டாருன்னா இவர் இங்கே விட்டுருவார், இவர் இங்கே விட்டாருன்னா அவ்வளோதான். டண்டன கிடை டண்டன கிடை டண்டன. வாழ்க்கையை பொம்மலாட்டம் போல தான் போகும் வரும். அதனால் வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நாட்டுக்கு சேவை செய்யணும், ஆன்மீகத்தில் ஈடுபடணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி கலைகள் மூலமாக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த வகையில் இந்த பொம்மலாட்ட கலையை கடந்த 4 தலைமுறைகளாக இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையும் நடத்தியிருக்கோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் நடத்தியிருக்கோம். மேற்கு ஜெர்மனி நாட்டில் கூட போய் நடத்திட்டு வந்திருக்கிறோம். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த நம்ம பழமையான இந்த பொம்மலாட்ட கலையை இந்த ஆணி பிறந்த விழாவில் இங்கே நடத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திருக்கோயிலில் இந்த பழமையான கலை மெல்ல மெல்ல அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த கலை இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக தொடர்ந்து இங்கே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய நல்லையப்பர் திருக்கோயிலில். இந்த அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிர்வாக அதிகாரி அம்மா அவர்களுக்கும் மற்றமுள்ள அலுவலர்களுக்கும் இணை ஆணையர் உதவி ஆணையர் மற்றமுள்ள அதிகாரிகள் எல்லோருக்கும் அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதை பார்க்க வந்திருக்கிறவங்களே எல்லாம் வருக வருகன்னு வரவேற்றுட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு அருணகிரிநாதருடைய கதையை நடத்த போகிறோம். அருணகிரிநாதர் திருப்புகழ் தந்தவர் நமக்கு, அவருடைய கதையை தெரிஞ்சுக்கணும். அதை நடத்த போகிறோம். இடையில் குழந்தைகளுக்கு வேடிக்கையெல்லாம் இருக்குது, கரகாட்டம் பரதநாட்டியம் பொக்கியா குதிரை இப்படி வேடிக்கையும் வந்துக்கிட்டு இருக்கோம். வேடிக்கையும் பார்க்கணும், விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ ஆரம்பிக்கிறோம். எல்லோரும் வாங்க வாங்க வந்து பார்த்து ரசிக்கணும்னு கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அந்த கூட்டத்திலேருந்து 2 பொண்ணு வேகமாக ஒடியாருது யாருன்னு பார்ப்போம். ஆமாம், வா 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 வா. அப்பா வந்திருக்காங்க, சகோதரிகள் வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல, எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல, நடனம் ஆடிக்கிட்டே வர்றாங்க. யாருன்னு விசாரிச்சு பார்ப்போம். அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் யார், எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் மயிலாடுதுறையிலேருந்து வர்றோங்க. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து வரோம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நகரத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறோம். அப்படி என்ன விஷயம் அங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் இந்த கலை சம்பந்தமாக பல ஊர்களை சுற்றிக்கிட்டு கிடக்குறோங்க. அதனால திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் ஆமாம் விசேஷம் நடக்குது. ஆமாம், திருவிழா நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். நம்மளும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கலை விழாவில் கலந்து கொண்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கலையரசிங்க, என் தங்கச்சி பேர் கலைச்செல்வி. அடடா, என்ன கலையரசி கலைச்செல்வினா? நீங்க கலைகளுக்கெல்லாம் அரசியா தலைவியா? கலைக்கு அரசி யாருங்க? சரஸ்வதி இல்ல, சரஸ்வதி தான் கலைக்கு அரசி. வந்து இது பட்டப்பேருங்க. பட்டப்பேர் வாங்கிருக்கீங்களா? கலையரசின்னு பட்டப்பேர் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன காரியம் பண்ணீங்க? கலையில ஆர்வமா இருக்கும்ல, கலையில ஆர்வமா இருந்து சரி அப்படி ஒரு ஊர்ல இருக்கக்கூடாது, பல ஊருக்கு போகணும், பல கலையும் கத்துக்கணும்.
நம்ம தமிழ் கலை அங்கே தெரிவிக்கணும், அங்கே உள்ள கலையை நம்ம நாட்டுக்கு தெரிவிக்கணும்னு ஒரு சேவை எடுத்துக்கிட்டு பல மாநிலங்கள் பல ஊர்கள் பல நாட்டுகள்லாம் போயிட்டு இருக்கோம். அது மாதிரி போய் பல கலையை கத்துக்கிட்டு வர்றோம். சரி சரி, நம்ம தமிழ் கலை அங்கே தெரிவிக்கிறோம், அங்கே உள்ள கலைகளை கத்துட்டு வந்து நம்ம நாட்டுக்கு தெரிவிக்கிறோம். தேசிய ஒருமைப்பாட்ட கலை மூலம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் கலையை பாட்டு. சரி சரி சரி, கொடுக்க வேண்டியதுதான். அப்படி பல நாடுகள் பல மாநிலங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அங்க உள்ள கலைகள் ஏதாவது இங்க செய்து காட்ட முடியுமா தெரியுமா? சமீபத்துல கேரளா போயிருந்தோம். கேரளா நம்ம சகோதர நாடுதான். ஆமாங்க. அங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அங்க பாருங்க ஒரு அருமையான கலை. என்ன அது? இந்த கூடு விட்டு கூடு பார்க்கறீங்க எப்படி? அப்புறம் நான் அந்த கலையை காமிக்கிறது? ஆமாங்க, நீங்க கூடு விட்டு கூடு பாயிடணும்னா ஒரே பயமாயிடுச்சு. ஏன் அதுல போய் பயப்படுறீங்க? அதாவது விக்ரமாதித்த ராஜா குடு விட்டு கொடுப்பாஞ்சார்னு படிச்சிருக்கோம். திருவண்ணாமலையில அருணகிரிநாதர் குடு விட்டு கொடுப்பாஞ்சிருக்காரு, அத பாக்கலாம்னு நாங்க போனேன். அவன் குடு விட்டு கொடுப்பாரான்னு ஏ மேல விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு. அதனால மறுபடியும் மண்டை உடஞ்சிருப்பான்னு பயமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் நீங்க பயப்படாங்க. நான் அந்த மாதிரி எடுத்து பண்ண மாட்டேன். என் கூட்டுக்குள்ளே பாஞ்சு வேடிக்கை காமிப்பேன். உங்க வீட்டுலயே வா. சரி, பாய்ங்க பாக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? மலையாள பகுதி அம்மா பேரை ஒரு முறை சொல்லணும். ஓஹோ, சொன்னா குடு விட்டு கொடுப்பாங்க. ஆமாங்க. சரி சொல்றேன். ஓம் ரீம் ராம்ஜல் மலையாள பகவதி ஜக்கம்மா. நீங்க இப்படி பத்திரகாளி மாதிரி வந்திருக்கீங்க. பயமுறுத்துறதெல்லாம் வேண்டாங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க? வேற இந்த பழமையான கலையிலேயே அம்மானை ஆட்டம் இருக்கு தெரியுமா? அம்மானை ஆட்டமா? அதெல்லாம் அந்த கலையெல்லாம் மறைஞ்சு போச்சுங்க. அதனாலதான் அதை ஒரு சேவை எடுத்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பழமையான மறைய கூடாது. அந்த காலத்துல கிராமத்துல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் திண்ணையில உட்காந்துக்கிட்டு கையில பந்து வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க, காய் வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. அந்த விளையாட்டுக்கு பேரு அம்மானை. அதானே சொல்றீங்க? அதேதான் அதேதான். உங்க கையில பந்தும் இல்ல காயும் இல்ல, எப்படி விளையாடுவீங்க? அதுக்கு தெய்வத்தோட பேர் நாள் சொல்லுங்க. அந்த பந்து அப்படியே தானா வரும் பாருங்க. அப்படியா? சொல்லிட்டா போதே. வேணாத பிரபு, முருகா, இல்லையப்பா, அம்மா காந்திமதி அம்மா. ஆஹா, ரெண்டு பேர் கையிலயும் ரெண்டு கையிலயும் காய் வந்துடுச்சு. சரி, அப்படியே ஒரு பாட்டு பாடி ஆடுங்க. பாட்டு பாடி ஆடுறேன், நீங்களும் கூட ஆடுங்க. ஆடுறேன். சரி பாடுங்க. திருநீரில் மருந்து இருக்கு தெரியும். அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து நல்ல
இப்பொழுது கதை ஆரம்பம், அருணகிரிநாதருடைய வரலாறு ஆரம்பம். இடையில குழந்தைகளுக்கு வேடிக்கையும் இருக்கு, விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாழ்வுக்கு கதியானவள் முருகா, நீயே என் வாழ்வுக்கு கதியானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்வுக்கு கதியானவள். தெய்வமே தாயாகி எனையாலும் தமிழ் தெய்வமே, செல்ல முதாயினிக்கும் தனி தெய்வமே, நீயே என் வாழ்வுக்கு கதியானவன். உள்ளங்களை கனியாக்குவாய், கந்தா என்றால் போதும் பிணி போக்குவாய், வாயார உனைப்பாட வளம் கூட்டுவாய், வாயார உனைப்பாட வளம் கூட்டுவாய், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய் முருகா. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. தம்பி, தம்பி, ஓம் சரவண பவா. இது என்ன தவக்கோலம்? ஏன் இப்படி என்னை மறந்து வந்து அமர்ந்து விட்டாய்? ஓம் எழுந்து வா, போகலாம். ஓம் சரவண பவா. தம்பி, நான் உன்னை அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா? தன்னை மறந்து தவம் புரிகிறாயா? வாப்பா, போகலாம். ஓம் சரவணபவா. தம்பி, நான் உன்னிடம் கோபத்தாவோ பேசிவிட்டேன் என்பதா என் மீது வருத்தமா? உடன் பிறந்த சகோதரிக்கு உன்னை கண்டிக்க கூட உரிமை இல்லையா? வாப்பா, போகலாம். அம்மா, யார் தன்னை மறந்து தியானத்தில் மூழ்கியிருக்கும் அவரை ஏன் அழைக்கிறாய்? நீங்கள் யார்? ஐயா, என் பெயர் ஆதி, இவன் என் ஒரே தம்பி. இவன் பெயர் அருணகிரி. இவன் பிறந்த போதே எங்கள் தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். வாழ்க்கையில் எனக்கு ஒரே பிடிப்பாக இருந்த இவனை நான் தான் வளர்த்து ஆளாக்கினேன். ஒரே தம்பி என்பதால் அளவுக்கு மீறிய செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதன் விளைவாய் தவறான வழியில் செல்ல தொடங்கிவிட்டான் ஐயா. தவறான வழி என்றால்? ஐயா, காமனை எரித்தவர் கண்ணில் பிறந்த முருகப்பெருமான் சன்னதியில் நின்று அதை பற்றி சொல்லவே எனக்கு தயக்கமாக இருக்கிறது ஐயா. இருந்தாலும் சொல்கிறேன். என் தம்பி காமாந்தகாரனாகி கண்ட பெண்களை சுற்றத் தொடங்கிவிட்டார். அதன் விளைவால் கொடிய நோயும் பெற்றார். என் மனம் தாங்காமல்
இப்படி உன்னை நீயே அழித்துக் கொண்டாயே என்று ஆத்திரப்பட்டு பேசிவிட்டேன். அதை தாங்காமல் என் தம்பி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். என்ன ஆனான் என்று தெரியாமல் இத்தனை நாளும் கலங்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் இங்கு இருப்பதாக கேள்விப்பட்டு அவனை அழைத்து போக வந்தேன் ஐயா. வேண்டாம் அம்மா, வேண்டாம். ஏன்? இனி நீங்கள் அழைத்தாலும் அவர் வரமாட்டார். என்ன, இந்த பிறவியில் இதுவரை அவர் எப்படி இருந்தாரோ இதற்கு முந்தைய பிறப்புகளில் அவர் நிச்சயம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதனால்தான் அவர் வாழ்வில் இந்த அற்புதம் நடந்திருக்கிறது. ஐயா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியவில்லையே. அம்மா, சில நாட்களுக்கு முன் இவர் வெறி பிடித்ததை போல் இந்த கோவிலுக்கு வருவதை பார்த்தேன். மிகுந்த ஆவேசத்துடன் தட்டு தடுமாறி கோபுரத்தின் உச்சிக்கு ஏறினார். அங்கிருந்து உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணத்துடன் வேகமாக குதித்தார். ஐயோ, நிச்சயம் அடிந்திருப்பார் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் இங்கு வந்து பார்க்கும்போது இவர் இப்படி ஆழ்ந்த தவக்கோலத்தில் அமர்ந்திருந்தார். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே, என்னால் இதை நம்பவே முடியவில்லை ஐயா. எங்களாலும் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் இடையில் என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கு புரியவில்லையா? புரியவில்லையே. கோபுரத்தில் இருந்து விழுந்த அருணகிரியை முருகப்பெருமானே கையில் ஏந்தி காப்பாற்றியிருக்கிறார். சடாட்சர மந்திரத்தை தானே இவரது திருச்செவியில் உபதேசித்து விட்டு மறைந்திருக்கிறார். இல்லாவிட்டால் இவ்வளவு கடினமான தவம் ஒருவருக்கு எளிதில் அமையாது. என் தம்பிக்கு இவ்வளவு பெரிய பாக்கியமா? என் தம்பிக்கு நல்ல வழி காட்ட மாட்டாயா முருகா என்ற என் பிரார்த்தனையை முருகன் ஏற்றுக்கொண்டாரா ஐயா? ஏற்றுக்கொண்டார் அம்மா, ஏற்றுக்கொண்டார். இனி தங்கள் தம்பி அருணகிரி திருமுருகன் தரிசனத்தை காணாமல் தவத்திலிருந்து எழமாட்டார். இவரால் உங்கள் வீடு மட்டுமல்ல இந்த நாடே பெருமை அடையப் போகிறது. அமைதியாக சென்று வாருங்கள். அப்படியே அகட்டும் ஐயா, நான் வருகிறேன். ஓம் ஓம் சரவண பவ, 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 ஓம் சரவண பவ. அருணகிரி, அருணகிரி, உன்னைத்தான் அருணகிரி, நான் தான் வந்திருக்கிறேன். கண் விழித்து பார். முருகா, 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 ஆஹா, என்ன காட்சி, என்ன கண்ணுள்ள காட்சி! வேதாக உங்களாலும் உணர முடியாத நீ இந்த ஏழைக்காக மனமிறங்கி வந்தாயா? புனிதமான தவசீலர்களுக்கும் காட்சி கொடுக்காத நீ வெறிவழித்தவனாக தெரிந்த இந்த கொடியவனுக்கு அருள்புரிய வந்துவிட்டாயா முருகா? அருணகிரி, நடந்தவர்களை மறந்துவிடு. நீ செய்த புனிதமான தவத்தால் உன் பாவங்களுக்கு நீயே பிராயச்சித்தம் தேடிவிட்டாய். இனிமேல்தான் உனது புனிதமான அருட்பணிகள் தொடங்க வேண்டும். என்ன, இன்னும் இந்த பூவுலக பந்தத்தில் நான் அழிந்து கிடக்க வேண்டுமா? இல்லை இல்லை, பவசாகர பந்தத்தில் மூழ்கி கிடக்கும் மக்களை கரை சேர்ப்பதற்காகவே நீ இந்த பூவுலகில் வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். தளங்கள் தோறும் சென்று தண்டமிழ் சொல்லெடுத்து எமது திருப்புகளை பாடி பக்தி நெறியை பரப்புவாயாக. பிரபு, தங்களின் ஆறெழுத்து மந்திரத்தை தவிர ஓரெழுத்தும் அறியாதவன் தான். அளத்திற்கறிய தங்கள் அரும்புகளை நான் எப்படி பாடுவேன்? பாடு அருணகிரி, பாடு. இதோ எனது ஞான வேளால் உனது நாவில் ஓம்கார பிரணவத்தை வரைகிறேன். இன்று முதல் முத்து முத்தாக பாடு, முத்து முத்தாக பாடு. ஆஹா, ஆஹா, முத்து முத்தாக பாடு, முத்து முத்தாக பாடு. ஆஹா, முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கர சக்தி சரவண முக்திக்குரு வித்துக்குருவரை என ஓதும் முருகா. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி கொருவித்து குருவர என ஓதும் முத்த
முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும் முக்குள் பரமற்ற சுருதியின் முற்பட்டது கற்பை திருவரு முப்பத்து முகப்ப தமரரும் அடிப்பேன பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்தி குருவிற்று குருவர என போதும் முக்கள் பரமற்ற குருதி முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்தப்ப தமிழரும் அடிப்பேன பத்து தலை தக்க தனிதொரு ஒற்றை கறி மற்றை பொழுது பட்டம் பகர்பட்ட திகிரியில் இரவாக பத்தை தலை தத்தை கணிதொரு ஒற்றை கறி மற்றை பொழுதொரு பட்டம் பகர்பட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கணவிய பத்தை புயர்மைச்ச தருவொரு பச்ச தொரு பச்ச தொருளுவதொரு நாளே பச்ச தரு மெச்ச தரு ஒரு பச்ச தொரு வச்ச தருணத்தை தரு பச்ச தொருளு தொருநாளே நித்தித்தய ஒத்த பரிவர நித்தம் பருவத்த பயிரவை திக்கு கொருகக்கு தெழுதரை திக்கு பாரி ஒட்ட பயிரவ தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு சித்தம் பவிரித்து பரிகட கொத்து பாறை கொட்ட கலைமிக்க குகு குக்கு குகுத்து புதையுணவுக்கு பிழுமுத்து குகுற முது கூகை பொட்டற்பொழு நற்ற பயிரவன் வெட்டி பொழியிட்டு குழகு குத்துப்படு ஒத்த பொருளவ பெருமானே கொட்டப்பொழு நட்ட பயிரவனே கொட்ட பொழியிட்டு குழகுரி குத்துப்படு ஒத்த பொருளவ பெருமானே ஒட்ட பயிரோனு ஒரு தொக்கு தொகு தொக்கு தொகு சித்த பறிவுட்ட பரிகண கொத்துப்பானே முத்தை தரு பத்தி திருநகி அத்திக்கிற சக்தி சரவண முத்தை குறவித்து குருவர என போதும் முக்கள் பரமற்ற சொருதியின் உட்பட்டது கற்பை திருவரும் முப்பத்து முகப்ப தருவரும் அடிப்பேன சென்று திருப்புகழ் பாடி உன்னை தரிசிக்க வேண்டும் என்று புறப்பட்ட என் தம்பி இன்னும் வரவில்லை. எங்கு சென்றாலும் நீ அவனுக்கு துணை இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பேதை உள்ளம் அவன் எந்த குறையுமின்றி திரும்பி வர வேண்டுமே என்று கலங்குகிறதே. அக்கா வா, அருணகிரி வா. இத்தனை நாட்களாக என்னை மறந்து எங்கேயோ சென்று விட்டாயே தம்பி. எங்கும் போகவில்லை அக்கா. திருமுருகன் திருக்கோவில் தோறும் சென்று அவன் திருப்புகழை தானே பாடி வருகிறேன். அந்த தண்டமிழ் நாதத்தில் என்னையே மறந்து விடுகிறேன். ஆஹா அருணகிரி, உன் திருப்புகழின் புகழ் தரணி எங்கும் முழங்குகிறது. எங்கே நீ வேண்டினாலும் அங்கே எல்லாம் ஆறுமுக கடவுள் எழுந்தருள்கிறான். ஆவினன் குடியில் உன் ஆவல் தீர திருநடன காட்சியும் தந்தான் என்று அறியும் போது என் உள்ளம் மகிழ்கிறதப்பா. அக்கா, முருகன் கலியுக வரதன், அடியவர்க்கு எளியவன், அன்பர்க்கு அருளாள வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காகவே விரைந்து செல்லும் மயிலை வாகனமாக கொண்டிருக்கிறான். தமிழால் பாடி எவர் அழைத்தாலும் தவறாமல் ஓடி வருவான். தமிழின் மீது
முருகனுக்கு அத்தனை பற்றா? ஆமாம், முத்தமிழ் சங்கத்தில் முதல் சங்கத்தில் புலவனாக வீற்றிருந்தவன் அல்லவா. அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் கற்றுத்தந்தான். நக்கீரர் பாடிய திருமுகாற்று படை கேட்டு கற்கிமிகு எனும் பூதத்தை கொன்று அவரை காப்பாற்றினான். எங்கே எப்போது யார் தமிழால் பாடினாலும் அங்கே அப்போதே அவர்களுக்கு அருள் புரிந்தான். ஏனென்றால் முருகன் தமிழின் வடிவமாயிற்றே. நீ சொல்வது எனக்கு புரியவில்லை தம்பி. புரியும்படியாக கூறுகிறேன், கேளுங்கள் அக்கா. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, முருகனுக்கு கரங்களும் 12. ஆமாம், முருகனுக்கும் சிவனைப் போல் 3 கண்கள் ஆனதால் 6 முகங்களுக்கும் சேர்த்து கண்கள் 18. தமிழின் மெய்யெழுத்துக்களும் 18. அந்த மெய்யெழுத்துக்களின் இனங்கள் முருகனின் 6 முகங்களைப் போல் 6 எழுத்துக்கள் கொண்டதாகும். முருகனின் கையில் இருக்கும் வேலாயுதமோ முக்கோணமாக அமைந்து அக்கு என்ற ஆயுத எழுத்தை குறிக்கிறது. அற்புதமாக சொன்னாய் தம்பி. முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு ஏற்பட காரணம் என்ன? அதாவது குடும்பத்தில் குழந்தைகளை கொஞ்சும் போது நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா என்று கேட்பார்கள். ஆமாம், அப்பா பிள்ளை என்றதும் தந்தை மகிழ்வார். ஆனால் உலகத்தில் முருகனை தவிர வேறு யாருமே அப்பா பிள்ளை அல்ல. எப்படி? முருகன் ஒருவன் தான் தந்தையின் நெட்டிக்கண்ணிலிருந்தே பிறந்த அப்பா பிள்ளை. ஓஹோ. அவன் சிவபெருமானின் ஈசானம், தத்புருடம், வாமதேவம், அகோரம், சத்யோசாதம் என்ற 5 முகங்களோடு அதோமுகம் என்ற 6 முகமும் தோன்ற அவைகளின் நெட்டிக்கண்ணில் இருந்து தோன்றினான். நெற்றி நெருப்பிலே கருவானான், கங்கை நீரிலே உருவானான், நெருப்பு பொறியாக ஆகாய வெளியிலே உழவினான், வாயுவால் ஏந்தப்பட்டான், மண்ணில் சரவண பொய்கைக்கு கொண்டு வரப்பட்டான். இப்படி தோன்றும் போதே பஞ்சபூத சம்பந்தத்துடன் அவதரித்தான். சரி, சூரன் முதலான அசுரர்களை கொன்றாரே, அதன் தத்துவம் என்ன தம்பி? அதாவது அக்கா, மனிதனை உலக பந்தத்தில் அழுத்தும் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 தீமைகளே சூரபத்மன். ஓஹோ. சிங்கமுகாசூரன், பாருகன் என்ற அசுரர்கள், இவைகளை அழிக்கும் ஞானமே முருகனின் வேலாகும். ஞானம் ஆழ்ந்து அகன்று நீண்டு இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு அடையாளமாகத்தான் வேலும் அப்படி அமைந்திருக்கிறது. ஆஹா தம்பி, கந்தபுராணத்தின் தத்துவத்தை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். சரி, அதோ யாரோ வருவது போல் தெரிகிறது, யார் என்று பார்ப்போம். ஆமாம், அரண்மனை சேவகன் போல் தெரிகிறது. எதற்காக அரண்மனை சேவகன் இங்கு வருகிறான் என்று தெரியவில்லையே. சுவாமி, சுவாமி. ஆ, வா வா. யார், அரண்மனை சேவகனா? ஆமாம் சுவாமி. என்ன செய்தி? நமது மாமன்னர் தங்களை உடனே தரிசிக்க வேண்டுமாம். அதற்காக உடனே தங்களை அழைத்து வரும்படி பல்லக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படியா அக்கா? சென்று வா அருணகிரி, சென்று வா. சரி அக்கா, நான் சென்று வருகிறேன் அக்கா. சரிப்பா, சென்று வா. வாப்பா. ஆஹா முருகா, முருகா, நீதான் என் தம்பிக்கு எல்லா வகையிலும் துணை இருக்க வேண்டும். அழகென்ற உருவாகினா, அழகென்ற உருவாகினா, முருகன் அறிவென்ற வேலேந்தினா. அறி
இப்பொழுது குழந்தைகளுக்காக ஒரு கரகாட்டம் நடைபெறும், அதன் பிறகு கதை தொடரும். இப்பொழுது கரகாட்டம். கரகத்தை எடுத்துட்டு வந்து நம்ம நெல்லையப்பர் கோயில்ல உலகத்தின் எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, உலகத்து நாயகியே எங்க முத்து மாரியம்மா, உன்பாதம் சரணடைந்தோம் எங்க முத்து மாரியம்மா, உலகத்து நாயகியே எங்க முத்து மாரியம்மா, உன்பாதம் சரணடைந்தோம் எங்க முத்து மாரியம்மா, கரகதர கற்பல எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, கழக தரக்கர் பலர் எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, கருத்தினில் புகுந்து விட்டாய் எங்க முத்து மாரியம்மா, கருத்தினில் புகுந்து விட்டார் எங்க முத்து மாரியம்மா, பழகத்தும் பழகேட்டும் எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, பழகத்தும் பழகேட்டும் எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, பயன் கண்டோமடி எங்க முத்து மாரியம்மா, பயன் என்ன கண்டோமடி எங்க முத்து மாரியம்மா, துணிவெளுக்க மண்ணுண்டு எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, துணிவெளுக்க மண்ணுண்டு எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, தோல்வெளுக்க சாம்பல் உண்டு எங்க முத்து மாரியம்மா, தோல்வெளுக்க சாம்பல் உண்டு எங்க முத்து மாரியம்மா, பணிவெளுக்க சாணையுண்டு எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, அணிவளுக்க சாணையுண்டு எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, இந்த மனம் எழுக்க வழி இல்லையே எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து, எங்க முத்து மாரியம்மா, எங்க முத்து, மாரியம்மா, மாரியம்மா திருச்சூழியம்மா, நீலியம்மா நிலையாக நினைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் ஜெயிக்க வைக்கும், காவல் நீதான் காளியம்மா, மாரியம்மா, மாரியம்மா திருச்சூழியம்மா, நீலியம்மா வானத்தை போல் நின்று பாரம்மா, வந்தேன் தனியாய் நானம்மா, தங்க திருவடியை தொழுதோமே, இங்கு மனமுருகி அழுதோமே, மாரியம்மா, மாரியம்மா திருச்சூழியம்மா, நீலியம்மா, மாரியம்மா, மாரியம்மா திருச்சூழியம்மா, நீலியம்மா, வானத்தை போல் நின்று பார்க்கட்டும், வாழ்வே வளமே சேர்க்கட்டும், நீ எங்க தாய் என்று காணட்டும், நிழலும் நிசமாய் மாற
சிவரம் ஊற்றும் என் தாயே, நித்தம் பரிதலிக்கும் என் தேயே, சாட்சி சொல்லும் தாயே துணை, நீ எல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திருதுளியம்மா நீலியம்மா, நிலையாக நினைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் ஜெயிக்க வைக்கும். காவல் நீதான் காளியம்மா, காளியம்மா மாரியம்மா திருதுளியம்மா நீலியம்மா, காளியம்மா மாரியம்மா திருதுளியம்மா நீலியம்மா. தொடர்ந்து நடைபெறும். அருணகிரியாம் முருகனை தரிசித்து அருள் பெற்றவனாம், அத்தனையும் கட்டுக்கதை. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் குருதேவா. குருதேவன், உன் நெஞ்சத்தில் கொஞ்சமாவது அந்த இருந்திருந்தால் எவனோ ஒரு ஆண்டி பயலை அழைத்து வந்து அரசபையில் எனக்கு சமமாக அமர்த்தியிருப்பாயா? அதானே, அவர் பக்கத்துல மனுஷன் உட்கார முடியுமா? என்னை போல மகாகாளியை வசப்படுத்தியவனா, மந்திரத்தின் சக்தியால் அஷ்டமா சித்திகளை பெற்றவனா? அதானே, அஷ்ட சித்திகள் இவர் இஷ்டத்துக்கு வரும் போகும். குருதேவா, நிஜமாவே செய்ய சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம், பேசாம இருங்க. பேசாம இருடா, வாய மூடு. நீங்க நிச்சயமா ஏதோ வம்புல மாட்டிக்க போறீங்கன்னு தெரியுது, எனக்கு என்ன? பிரபுடு தேவமன்னா, இந்த அரண்மனையில் அந்த அருணகிரிக்கு முதலிடமா, அல்லது இந்த ராஜகுரு சம்பந்தாண்டானுக்கு முதலிடமா? இதை இப்போதே தீர்த்து சொல்லிவிடு, இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன். அதை செய்யலாம் குருதேவா நீங்க, ஏன்னா எத்தனையோ குழப்பங்கள் இதனால தீர்ந்து போயிடும். முதலில் உன்னை வெளியேற்றி விட்டு வேறு வேலை பார்க்கிறேன். சற்று பொறுமையாக இருங்கள் குருதேவா. இனியும் என்னால் பொறுக்க முடியாது. ஆமாங்க மகாராஜா, ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ இடத்துல பொறுக்கிக்கிட்டு தான் மிச்சம் மீதிக்கு இங்கே வந்திருக்காரு. டேய் முண்டம், பேசாம இருடா. குருதேவா, தாங்கள் இப்படி கோபப்படும் அளவுக்கு இப்போது எதுவும் நடந்து விடவில்லை. என்றும் போல் இன்றும் இந்த அரண்மனையில் தாங்கள்தான் ராஜகுரு. அப்படியானால் அருணகிரிக்கு ஏன் இங்கு ஆடம்பரமான வரவேற்பு, அத்தாணி மண்டபத்தில் அமருகின்ற உரிமை? அதிலும் இந்த சம்பந்தாண்டானோடு அமருகின்ற சரியாசனம்? அதானே, இந்த ஒரு உருவத்தையே தாங்க முடியாம அந்த ஆசனம் வளையுது. இப்ப இன்னொரு ஆள் உட்கார்ந்தா ஒடிஞ்சில போயிரும். பேசாம இருடா.
பிரபு அண்ணகிரிநாதர் வருகிறார். அப்படியா, உடனே அவரை அழைத்து வா. உத்தரவு பண்ணா. குருதேவா குருதேவா, இப்பவே வந்துடுங்க. இன்னமும் நீங்க இங்க இருந்தா ஏற்கனவே இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடும். வாங்க போயிடலாம், வாங்க போயிடலாம். நீ போடா. வேண்டாம் வேண்டாம், எதையாச்சும் உடனே வம்புல மாட்டிக்காதீங்க, வாங்க போயிடுவோம். நீ முதல்ல வெளியே போ. சரி, எனக்கு என்ன, நான் போறேன் நான் போறேன். நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. வருகிறானா அந்த அருணகிரி? காளியை வசப்படுத்தி வைத்திருக்கும் இந்த சம்பந்தாண்டானிடம் அவன் ஜாலவித்தைகள் பலிக்குமா என்ன? முருகனை கண்டானாம், திருப்புகழ் பாடுகிறானாம். எங்கே, என் முன்னால் பாடட்டும் பார்ப்போம். அரசே அரசே, அடே நில். எந்த துணிச்சலில் இந்த அரண்மனைக்குள் நுழைந்தாய்? அரசர் அழைத்தார், அதனால் வந்தேன். அரசர் முருகனை கண்டேன் என்று புரளியை ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றியது போல மன்னனையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். குருதேவா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? ஏதோ இரண்டு பாடல்கள் பாட கற்றுக்கொண்டு விட்டதால் நீ முருகனின் தரிசனம் பெற்றவன் என்று உரிமை கொண்டாடுவதா? அதை நாங்கள் ஒப்புக்கொள்வதா? குருதேவா, தங்கள் தகுதிக்கு தாங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இவனுடைய தகுதியை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும், அதனால்தான் நான் இப்படி பேசுகிறேன். காளியை உபாசனா மூர்த்தியாக கொண்ட நான் சொல்வது உண்மையா, இல்லை முருகனை கண்டதாக பிதற்றி கொண்டிருக்கும் இவன் சொல்வது உண்மையா, அதை இப்போதே கண்டறிய வேண்டும். எப்படி கண்டறிய வேண்டும் என்கிறீர்கள், அதை சொல்லுங்கள். அப்படி கேள் சொல்கிறேன். எனது தெய்வமான காளியை எல்லோரும் காண நான் வரவழைக்கிறேன். நீ நினைத்த போதெல்லாம் நீ தரிசிப்பதாக சொல்லும் அந்த முருகனை அப்படி வரவழைக்க முடியுமா? வேண்டாம் வேண்டாம், இந்த விபரீதம் தெய்வ சக்தியோடு விளையாடாதீர்கள். பார்த்தாயா மன்னா, பயந்து விட்டான், தன்னால் அது முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டான். அருணகிரிநாதரே, இந்த அளவிற்கு வந்த பின் நீங்கள் இந்த போட்டியை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் தயங்க வேண்டும்? தயக்கமில்லை மன்னா, தெய்வத்தை சோதிப்பதா என்று நினைத்தேன். ஆனால் இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அவன் திருவருள் இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? அப்பன் முருகன் நான் எப்பொழுது அழைத்தாலும் வருவான். உங்கள் விருப்பம் போலவே நடக்கட்டும் அண்ணா. சாரி, சென்று வருகிறேன். ஜெய் மாகாளி, உக்ரமாகாளி, ஹந்தரகாளி, அகோரகாளி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் கபாலகாளி.
ஓம் ப்ரீம் 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 ப்ரீம். அடே சம்பந்தாண்டாள், ஆ தாயே, உன் குரல் மட்டும் கேட்கிறதே, எப்போது அழைத்தாலும் எதிரில் வந்து நிற்கும் நீ இப்போது ஏன் தாமதம் செய்கிறாய்? துஷ்டனே, உன் மாந்தரிக சக்திக்கு கட்டுப்பட்டு வந்த என்னை சிறிய சிறிய காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்தினாய். உன் பொருட்டு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டது. அதன் காலமும் தீர்ந்து விட்டது. இனி உன் மந்திரத்தின் சக்திக்கு